அது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். உமது திருவர்களின் உயிருள்ள ஆலயமாக கட்டியெழுந்த
கலையோடு மட்டுமல்லாமல் ஆடல் கலையோடு நம் இறைவனோடு நம்மையும் வரவேற்கும் விதமாக வரவேற்பு நடனம் வழங்க வருகின்றனர் அன்னை நாட்டாளியா குழுவினர்.
நம்மை வரவேற்க வருகிறார் செல்வி மெர்லின் அவர்கள். நானே நல்ல ஆயன் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தை விசுவாசத்திலும் பக்தியிலும் ஆன்மீகத்திலும் ஒரு நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்தி வரும் நமது பாசமிகு பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனி சாமி ஆண்டகை அவர்களை புனித வளனார் சமூக நலக்கூடம் புதுப்பிக்கும் விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நமது அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கும் நமது ஆலயத்திற்கு ஆணிவேராக இருந்து அழித்தளம் இட்ட நமது முன்னாள் பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்மணி வின்சென்ட் சின்னதுரை அவர்களையும் மற்றும் உடன் வந்திருக்கும் அனைத்து குருக்களையும் நமது பங்கு தந்தை சார்பாகவும் இறை மக்கள் உங்கள் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இறையரசை கட்டி எழுப்பிட பல விசுவாச தூண்கள் தேவை. ஒவ்வொரு தூணும் பலமாக இருந்தால்தான் நல்லதொரு இறையரசை கட்டி எழுப்ப முடியும். அதுபோல நம்முடைய பங்கு தந்தையோடு இப்பங்கின் வளர்ச்சிக்காக தூண்களாய் இருந்து செயல்படும் உதவி பங்கு தந்தை, தாளாளர் தந்தை, அருக்கண்ணியர்கள், பங்கு பேரவை, அன்பியங்கள், பக்த சபைகள் மற்றும் நமது பங்கு மக்கள் உங்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடைய அழைப்பினை ஏற்று நம் பங்கின் புனித வளனார் சமூக நலக்கூடத்தின் சீரமைப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள மேதகு ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி ஆண்டகி அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அன்பிய ஒருங்கிணைப்பாளர் அருள்மணி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக நமது ஆயரர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்க அன்பிய பொறுப்பாளர் மெல்கி சதக் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அருப்பணி வின்சென்ட் சின்னதுரை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க திரு அயன் சூசை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அருப்பணி வின்சென்ட் சின்னதுரை அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்க இருதராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இவ்வெழில்மிகு சமூக நலக்கூடம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அனைத்து நல்ல ஊழங்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நமது மேதகு ஆயர் ஆண்டகை அவர்கள் கௌரவிப்பார். முதலாவதாக இவ்வெழில்மிகு சமூக நலக்கூடத்தின் மொத்த பொறுப்பாளராக இருந்து அனைத்து வேலையிலையும் செய்த வலன் கிறிஸ்ட் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய சமூக நலக்கூடத்திற்கு ஏசி போட்டு கொடுத்த திரு அருண் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இன்டீரியர் டிசைன் செய்த திரு ராபர்ட் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். நவீன் போஸ் விரைவாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சமூக நலக்கூடத்திற்கு சிவில் ஒர்க் செய்து கொடுத்த ஆரோன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான நம்முடைய எலக்ட்ரிஷியன் ஜோஸ்னா அண்ணா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். இறுதியாக இந்த சமூக நலக்கூடத்திற்கு பெயிண்டிங் வேலை செய்த திரு வெங்கட் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். திரு வெங்கட் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்று நினைக்கிறேன். நமது ஆயர் ஆண்டை அவர்கள் இப்பொழுது புத்துயிர் பெற்றுள்ள நமது சமூக நலக்கூடத்தை தம்முடைய அருக்கரங்களால் மூவொரு கடவுளின் மூலமாகவும் தூய ஆவின் மூலமாகவும் வல்லமையோடு ஆசிர்வதிப்பார். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு பெற வந்திருக்கும் சகோதர குருக்களே, இந்த பங்கிலே தங்களுடைய துறவர பணியின் மூலமாக
கல்வி பணியை செய்து கொண்டிருக்கின்ற அருட் சகோதரிகளே, இந்த பங்கை சார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கமும் குடியரசு தின விழாக்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பங்கின் முன்னேற்றம் பல வலகைகளிலே காணப்படும். இந்த பங்கானது பழமையானது. இந்த பங்கானது நிறைய கத்தோலிக்க மக்களை உறுப்பினர்களாக கொண்ட பங்கு. இந்த பங்கிலே பல கல்விக்கூடங்கள் இருக்கின்றன. இந்த பங்கிலிருந்து துறவர வாழ்க்கைக்கும் குருத்துவ வாழ்க்கைக்கும் பல குடும்பங்களிலிருந்து துறவர சபையை சார்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் குருத்துவ வாழ்க்கைக்காக தங்களையே அர்ப்பணித்த குருக்களும் இந்த பங்கிலிருந்து இருக்கின்றார்கள். இந்த பங்கானது வளர்ச்சியில் எல்லா வகையிலும் முன்னேறி கொண்டிருப்பதைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாம் அர்ச்சித்த இந்த சமூக நல கூடமானது அந்த வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த சமூக நல கூடம் பல சமயங்களில் பல நிலைகளில் கட்டப்பட்டு அதற்கு தேவையான அனைத்தும் பல முன்னிருந்த பங்கு தந்தையர்களால் அளிக்கப்பட்டு இன்று நிறைவான ஒரு நிலையில் இருக்கின்றது. இந்த ஏசி இந்த சமூக நலன கூடத்திற்கு வந்திருப்பது இங்கு வந்து இந்த சமூக நல கூடத்தை பயன்படுத்தும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இவைகளை நாங்கள் புதுப்பித்திருக்கின்றோம். அதை முன்னின்று நடத்திய இந்த பங்கின் தந்தை அருட்தந்தை பெஞ்சமின் அவர்களுக்கும் அவரோடு ஒன்றாக உழைத்த பங்கு பேரவையின் உறுப்பினர்களுக்கும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் உபகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் என்னுடைய பாராட்டுதலையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்கின்றேன். இந்த சமூக நலக்கூடமானது என்னை பொறுத்தவரையிலே நம்முடைய பங்கை சார்ந்த மக்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு உதவியாக இருக்க இந்த இடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நாங்கள் விரும்புவது நம்மிடையே இருக்கின்ற ஒற்றுமை இன்னும் வளர வேண்டும். இந்த ஒற்றுமையின் மூலமாக இந்த சமூக நலக்கூடமானது கிறிஸ்துவ அன்பிற்கு ஏற்ற ஒரு சாட்சியாகவும் ஒரு கருவியாகவும் இறை அரசை கட்டி எழுப்பக்கூடிய அன்பின் ஒரு உருவாக்கமாகவும் இருக்க நான் விரும்புகின்றேன். எனவே இந்த சமூக நலக்கூடம் எல்லா வகையிலும் இந்த பங்கை சார்ந்த பங்கு மக்களுக்கும் அருகாமையிலே இருக்கின்ற ஏனைய மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அவர்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகள் வைபவங்கள் எல்லாம் இறை மக்களின் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலே அவர்களை ஒன்றுபடுத்தி குடியரசு தின நாளிலே அந்த ஒற்றுமையை நம்மிலே ஏற்படுத்த நாம் ஜெபிக்க வேண்டும். அதை ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விருதுகோளாக நடத்தி காட்டினால் இக்காலகட்டத்திலே நாம் இருக்கின்ற நிலையில் நம்முடைய நாட்டிற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். எனவே இந்த சில வார்த்தைகளுடன் இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைக்க தொடர்ந்து ஜெபித்து உங்கள் பணி சிறக்க உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் நடக்க குடும்பத்திலே இருக்கின்ற நோய்வாய்ப்பட்ட உறுப்பினர்கள் முதிய வயது அடைந்தவர்கள் அனைவரும் உங்களுடைய அன்பின் பராமரிப்பில் இருந்து என்றும் உங்களுடைய வாழ்க்கையானது சுபிட்சம் நிறைந்த வாழ்க்கையாக அமைய தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாரார். நன்றி மறப்பது நன்றன்று என்ற குரலிற்கேற்ப நமது பங்கின் வளர்ச்சிக்காக தன் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு தனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூற வருகிறார். இந்த அருமையான நிகழ்வின் காரணகர்த்தாவாகிய நமது பாசமிகு பங்கு தந்தை அருத்தந்தை பெஞ்சமின் சுசை அவர்கள். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராயர்
சார்ஜ் அந்தோணி சாமி அவர்களுக்கும் நம்முடைய ஆலயத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி ஆன்மீக காரியங்களில் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை வின்சென்ட் சின்னதுரை அவர்களுக்கும் மற்ற அனைத்து குருக்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பங்கு மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் படைத்த நாள் இதுவே, அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப இன்றைய நாள் கடவுள் நமக்கு படைத்த நல்ல ஒரு நாள். இந்த நாளிலே நாம் அகமகிழ வேண்டும், அக்களிக்க வேண்டும். காரணம், நம்முடைய பேராயனுடைய வருகை நமக்கு அகமகிழ்ச்சியையும் புற மகிழ்ச்சியையும் அதே நேரத்திலே நல்ல அருளையும் ஆசிரியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. பேராயர் அவர்கள் மறைமாவட்டத்தை பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு குருக்கள் மட்டுமல்லாது மக்களும் ஆன்மீக காரியங்களில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பல நிலைகளிலேயே அவர் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று நிர்வாக திறமையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பேராயராக இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே இந்த ஒரு அருமையான புதுப்பிக்கப்பட்ட இந்த வளனார் சமூக கூடத்தை அர்ச்சித்து அதை திறந்து வைத்ததற்காக நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அருள் தந்தை வின்சென்ட் சின்னதே அவர்கள் நமக்கு ஒரு அழகிய ஆலயத்தை கட்டி கொடுத்தார். அவர் கட்டிய நேரத்திலே மறைமாவட்டத்திலேயே மிக சிறந்த ஒரு ஆலயமாகவும் அதே நேரத்திலேயே அதிகமாக செலவு செய்து கட்டப்பட்ட ஒரு ஆடம்பர ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆலயமாக, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக இருந்தது. அருள் தந்தை அவர்களை எதற்கு அழைத்தேன் என்றால், நம்முடைய ஆலயம் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி கட்டி எழுப்பிய 25வது சில்வர் ஜூபிலியை கொண்டாடுவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதை மையமாக வைத்துதான் இதனுடைய சொல்வாங்களே சோதனை ஓட்டம், ஒரு ட்ரெயின் இல்லை ஒரு கார் எதையாவது ஒரு சோதனை ஓட்டம் சொல்லுவாங்க. ஆகவே அந்த சோதனை ஓட்டமாக தான் அருள் தந்தை அவர்களை அழைத்து 2வது மாடியை அர்ச்சித்து ஆசீர்வதித்து திறந்து வைக்கும்படியாக நான் அழைத்தேன். ஆக அந்த அழைப்பை ஏற்று வந்த நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை வின்சென்ட் சின்னதை அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அதோடு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அதே நேரத்திலே உதவி செய்த இந்த அழகான ஒரு புதுப்பதற்கு உதவி செய்த திரு வளன் கிறிஸ்தோ, திரு அருண், திரு ராபர்ட், திரு ஆரோன், திரு போஸ், திரு நவீன், திரு வெங்கட், திரு ஜோஸ் அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிப்போம். அதோடு எனக்கு பல வகையில் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், மற்ற பக்த சபையினர்கள், அதோடு என்னுடைய எனக்கு எந்த நேரத்திலும் பக்கபலமாக இருக்கக்கூடிய என்னுடைய உதவி பங்கு தந்தை அருள் தந்தை சார்ல்ஸ், அருள் சகோதரர் லீனோஸ் மற்றும் அருள் சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும், பங்கு மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எந்த நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ். நாளைக்கு நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவா இருக்கு யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. பேராயர் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு பதவியேற்ற இளங்க முடிச்ச பிறகு வந்து வாங்கிட்டு போங்க பிரைஸ். வெரி குட். ஆகவே நம்முடைய பேராயர் அவர்கள் 27/1/2013 அன்று நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பேராயராக பொறுப்பேற்றுக் கொண்டு 7 ஆண்டுகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே நம்முடைய பேராயர் ஒரு வார்த்தை சொன்னார், குருந்திருக்கிறது திருமுகம் நினைக்கிறேன், இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பும் ஆண்டோருடைய அருளும்
பரிசுத்தாவியினுடைய சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. அதுதான் நம்முடைய பேராயர் பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை. ஆக இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய பேராய் அவர்கள் கேக்கு வெட்டி சாமி அவர்கள் நம் பேராய் அவர்களுக்கு இனிப்பு வழங்குவார். முதுகலை பட்டத்தை பெற்று முனைவர் பட்டத்தை இறுதியாக பெற்று அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட உண்மையான முனைவர். எனவே இன்னமே வர அழைப்புதலெல்லாம் டாக்டர்னு போடுங்க. ஏன்னா இந்த ஆலயத்தை கட்டியதற்கே ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கணும், நீங்கள் கொடுக்கல. அதனால தான் வந்து சென்னை பல்கலைக்கழகம் நாள் கடந்து அவருக்கு கொடுத்திருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. இத்தகைய அருமையான ஒரு சர்ப்ரைஸை செய்த அருள் தந்தை பெஞ்சமின், என்னோடு 5 வருடம் அவர் உழைத்தவர். என்னை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருந்தவங்க. எனவே இந்த பங்கில் அவர் செய்து வருகிற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் நீங்கள் ஒற்றுமையாக அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த 25 ஆண்டுகள் இந்த ஆலயம் கட்டி எழுப்பிய ஒரு நல்ல நினைவாக ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்த அன்புடன் அழைக்கின்றேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திலே உள்ள அனைவருக்காகவும் என்னுடைய அன்பும் என்னுடைய ஜபமும் என்னுடைய ஆசீரும் என்றும் உண்டு. அதன் வெளிப்பாடாக இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் இறை ஆசீரை தருகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை சுதன் தூய ஆவியாரின் ஆசீரும் அருளும் என்றும் உங்களோடு தங்கி என்றும் உங்களை அன்பிலும் அமைதியிலும் வழிநடத்துவதாக.
உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.